ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அலுவலருங்கிற கேட்டகரிக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரரூபா இந்த மாதிரி சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாடத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய் சுதா வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஸோ இங்கே வந்து பாருங்க ஆன்லைன் மோட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவீங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த பிரிண்ட் எடுத்துக்கணும் ஸோ பிரிண்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸாக வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கேயே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்டே இணைச்சு அதை வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் வந்து போஸ்டலையும் ஒரு காப்பி சென்ட் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மே வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த என்வலப் கவரில் வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பரையும் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுனால் இங்கே வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க தி அடிஷனல் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் மெட்ரோஸ் அண்ணாச்சாலை நந்தனம் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பத்திர இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் மேக்குள்ளார சென்ட் பண்ணும் ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணும் அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்மே நீங்கள் பே பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லைன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சிஎஸ்டி பி டபுள் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ இவங்களை தவிர்த்து மீது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வந்து நீங்கள் பே பண்ணும் எஸ்சிஎஸ்டி பி டபுள் இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் டிடி எடுத்து கூட பே பண்ணலாம் இங்கேயே டிடியோட நேம் கொடுத்துருக்காங்க இந்த நேம்ல நீங்கள் டிடி எடுத்தும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா நெஃப்ட்டு மூலியமாக கூட இங்கே பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இது மூலிமா கூட நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேரக்டாக இன்டர்வியூ தான் வந்து இருக்க எக்ஸாம் கிடையாது டேரக்டாக இன்டர்வியூ தான் ஸோ இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெடிக்கல் வந்து எப்படி இருக்கும்ங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு இந்த இந்த வேலை வாய்ப்பு வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் சிவில் கேட்டகிரி டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் வந்து பாருங்கள் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ மேனேஜர் லெவல் ஸோ அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் லெவல் ஸோ அஸ்டன்ட் மேனேஜர் லெவல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் அஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆருக்கெலாம் அப் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி இருக்கும் அதே நீங்கள் அஸ்டென்ட் மேனேஜர்லேயே வந்து பாருங்கள் டெப்டி மேனேஜர் இதுக்கு டிசைனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிக்ஸ்டிலேருந்து செவன்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ எயிட்டி தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சாலரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வரை இருக்கும் ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தேர்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஒபிஎஸ்சிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் சிவிலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇஇி டெக்கில் நீங்கள் வந்து சிவில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு டெப்டி ஜென்ரல் மேனேஜர் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபிடெக்கில் மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மேனேஜர் டெப்டி மேனேஜரில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து இசிஇ மெக் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் காண்ட்ராக்ட் மேனேஜருக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பிஇபிடெக்கில் சிவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நல்ல சேலரியில் தான் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்